நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கப் அவல் சேர்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் நைஸ் அவல், வெள்ளை அவல் எது வேணாலும் எடுக்கலாம். இதில் நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். ஒரு கப் அவலுக்கு ஒரு முட்டை எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். இந்த அவலோட முட்டை நல்லா கலந்துடணும். இப்போ முட்டை இதோட நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் வாசனைக்காக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை இலை கூட சேர்க்கலாம். இப்போ காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மாவு இதில் சேர்க்கணும். நான் இதில் கால் கப் கடலை மாவும் கால் கப் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கை வச்சு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வடை மாவு பதத்தில் இதை நல்லா கலந்தெடுக்கணும். இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி வடை மாவு பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 5 நிமிஷத்தில் அவல் நல்லா சாஃப்டாகி வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, அவல் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடணும். நம்ம பக்கோடா பொரிக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டு பொரித்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டோம்னா நல்லா மொறுமொறுப்பாக வரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக திருப்பி விடணும். ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் நல்லா கம்மியானதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அவ்வளோதான், இது நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல மொறுமொறுப்பாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ எல்லா பக்கோடாவும் ரெடியாக இருக்குது. இது வந்து டொமேட்டோ சாஸோ இல்லை தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக் ரெசிபியாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த அவல் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அவல் வச்சு இவ்வளோ பக்கோடா நமக்கு கிடைக்கும். நான் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள்.